வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தோனி பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு வந்து ஒரு அதிர்ச்சி முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. தலை வந்து எப்போ என்ன மாதிரி யோசிப்பார் அப்படின்னு யாருக்குமே வந்து தெரியாது. இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா கேப்டன் பொறுப்பை தூக்கி ருத்ராஜ் கெய்க்வாட் கிட்ட வந்து கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி பண்ண தோனி ஃபஸ்ட்டு கேமில் மட்டும் ஆடிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓய்வு முடிவு அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா சேப்பாக்கத்தில் நடக்கக்கூடிய போட்டிகளில் மட்டும்தான் தோனி வந்து ஆட போகிறாராம். அதர் டீமோட ஹோம் கிரவுண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தலை தோனி வந்து இம்பாக்ட் பிளேயராக மட்டும்தான் ஆட போகிறார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த சீசன்லேயே ஜடேஜா கிட்ட ஒரு சில போட்டிகளில் கேப்டன் பொறுப்பை வந்து கொடுத்தாங்க. அதில் வந்து அவர் வந்து தோனி உள்ளே இருக்கும் பட்சத்தில் அவரால் வந்து சரியாக வந்து செயல்பட முடியலை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு குற்றச்சாட்டையும் வந்து வச்சார். அதேமாதிரி திரும்பவும் தோனி வந்து ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக உள்ளே இருந்தார் அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட்டோட பொட்டன்ஷியலே வெளில தெரியாது. தோனியோட தலையீடு வந்து இருந்துகிட்டே தான் வந்திருக்கும். அதை வந்து தோனியும் வந்து விரும்பலை. தோனி வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் செஞ்சாலுமே கூட இதே மாதிரி எத்தனை சீசன் வந்து பண்ண முடியும், அப்போ அடுத்த கேப்டன் எப்படி தான் உருவாக்குறது அப்படிங்கிறதுனால அதர் டீமோட ஹோம் கிரவுண்டில் நடக்கக்கூடிய போட்டிகளில் தோனி பார்த்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட் பிளேயராக பேட்டிங் மட்டும் ஆடிட்டு அவர் வந்து வெளியிலே தான் வந்து டக் அவுட்லேயே உட்காந்துருக்கிற மாதிரியும் முழுக்க முழுக்க வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் தான் டீமை வந்து லீட் பண்ண போகிறார் அப்படிங்கிற மாதிரியும் செய்தி வந்து வெளிவந்துட்டுருக்கு. ஆல்ரெடியே தோனி வந்து கேப்டன் பொறுப்பை துறந்ததை ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரசிக்கலை. அப்படி இருக்கும் பட்சத்தில் தோனி வந்து இம்பாக்ட் பிளேயராக மட்டும் ஆடினார் அப்படின்னா கண்டிப்பாக அதை ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு ஏமாற்றமாக அமையும். நன்றி.